இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பாரிவேந்தர் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநாட்டிற்கான அழைப்பிதழை கட்சி நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கொண்டலவாடி கிராமத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநாட்டிற்கான அழைப்பிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தரை மாநில அமைப்புச் செயலாளர் எஸ்.எஸ். வெங்கடேசன் தலைமையில் ஏராளமானோர் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும் கிராமத்திற்கு செல்லும் வழி நெடுகிலும் பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து கொண்டலவாடி கிராமத்திற்கு வந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பணமாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பை வழங்கினர். தொடர்ந்து மாநாட்டின் அழைப்பிதழை முறைப்படி தாம்பூல தட்டில் பூ, பழம், பணம் வைத்து நிர்வாகிகளின் குடும்பங்களுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் IJK மாநாட்டில் எந்த அளவுக்கு பெண்கள் கலந்து கொள்கிறார்களோ அந்த அளவு மாநாட்டுக்கு பெருமை என குறிப்பிட்டார். நாட்டின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் எத்தனையோ கட்சிகள் ஊழல் செய்து வரி பணத்தை கொள்ளையடித்ததால் மக்கள் இன்று சிரமப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் IJK வளரும் போது மக்களின் வாழ்க்கை தரமும் உயரும் என கூறிய டாக்டர் பாரிவேந்தர் திருமண விழாவிற்கு சென்று சிறப்பிப்பது போல IJK மாநாட்டுக்கும் மக்கள் குடும்பத்தோடு வந்து சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு வரும்போதெல்லாம் ஊழல் செய்து வரிப்பணம் செய்தோம், கொள்ளையடித்து அதன் மூலமாக தலைவர்களாகி ஒரு எதிர்காலத்தை பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்படாமல் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு ஒரு கட்சி வேண்டும். அதுதான் இந்திய ஜனநாயக கட்சி, அதுதான் IJK. மேலும் இந்த நிகழ்ச்சியில் IJK மாநில அமைப்புச் செயலாளர் எஸ்.எஸ். வெங்கடேசன், மாநில விவசாய அணி செயலாளர் சபா ராஜேந்திரன், மாவட்ட தலைவர் பழனிசாமி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் செந்தில்குமார், பார்கவகுல முன்னேற்ற சங்க மாவட்ட பொருளாளர் பொன்முடி, மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, இளைஞர் அணியைச் சேர்ந்த ரமேஷ், ஜெயக்குமார் மற்றும் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை ஒன்றிய நிர்வாகிகள் மோகன், சக்திவேல், பாலு, பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை ஒன்றிய இளைஞரணி தலைவர் ராஜவேல் ஏற்பாடு செய்திருந்தார். தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள புல்லூர் கிராமத்தில் IJK மாநாட்டுக்கான அழைப்பிதழை நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு டாக்டர் பாரிவேந்தர் நேரில் வழங்கினார். பின்னர் மாநில IJK கொடியினை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர், நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என பார்த்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். IJK நல்ல கொள்கைகளை கொண்ட கட்சி எனவும், மற்ற கட்சிகள் மக்கள் வரிபணத்தை கொள்ளையடிக்க தொடங்கப்பட்ட கட்சி எனவும் அவர் விமர்சித்தார். மீண்டும் நரேந்திர மோடிதான் பிரதமராக ஆவார் என்பதால் திமுகவுக்கு மக்கள் அளிக்கும் வாக்குகள் வீண் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் IJK மாநில அமைப்புச் செயலாளர் எஸ்.எஸ். வெங்கடேசன், மாவட்ட அமைப்புச் செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி, பொருளாளர் செல்லதுரை, செயற்குழு உறுப்பினர்கள் கொளஞ்சியப்பன், செல்வராயர், ராஜேந்திரன், நல்லூர் மணிவேல், மங்களூர் அசோக்குமார், சதாசிவம், மணிகண்டன், விருதாச்சலம் நகர செயலாளர் மகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.